हेलो स्टूडेंट्स आई एम रमणन इन द वीडियो ले क्लास 10 एक्सरसाइज 5.1 लेरंदे सम नंबर 11 पाका पोरों इधर कंबाइंडा इरको गुड़ियो इमेज लेरंदे मून पार्ट नमक के तनि तनिया गेटर कांगे रोंबे ईसिया न सम रेंडे ट्रायंगल नोडे एरिया कंडबड़ी कनों ओरे ओरु क्वाड्रिलेटर नोडे एरिया कंडबड़ी कनों ना इंगे तनि तनिया डायग्राम उंगल पिरिची काम चर कें फर्स्ट डायग्राम पिरिची अद वर्टेक्स पोर्टुटा अद कपरन नम्मा तोड़च्या नम्मा सम्म सेय मुडियों ओके इले मून पार्ट रुके ओरु ओरु पार्टा नम्मा पाकला இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் AGF ஓட ஏரியா கேட்டிருக்காங்க ஃபைண்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் AGF ஃபர்ஸ்ட் பார்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் AGF நான் டயகிராம்ல போட்டுருக்கேன் அந்த வெர்டெக்ஸ் தனியா பிரிச்சு A ஓட வெர்டெக்ஸ் -5, 3 அடுத்து B ஓட வெர்டெக்ஸ் சாரி G ஓட வெர்டெக்ஸ் 4.5 இருக்குலையா இந்த 4.5 நாம என்ன எடுத்துக்கலாம்னா சாரி -4.5 -4.5 -9/2 னு எடுத்துக்கலாம் and 0.5 வந்து 1/2 னு எடுத்துக்கலாம் and lastly f பாயிண்ட் இருக்கு f ஓட வேல்யூ -2, 3 ஓகே இப்போ நம்ம x பார்ட் வந்து ஃபர்ஸ்ட் x1 ல ஸ்டார்ட் பண்ணுவோமா x1 ல ஸ்டார்ட் பண்ணி x1 ல அகைன் ஸ்டாப் பண்ணுவோம் 9/2 -9/2 -2 and again -5 அடுத்துதா y பார் 3 1/2 again 3 again 3 ல ஸ்டாப் பண்ணிக்கிறோம் இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் A is equal to 1/2 into top to bottom -5/2 இது லாஸ்டா நம்ம என்ன செஞ்சிக்கலாம் -2.5 போட்டுக்கலாம் அடுத்துதா -27/2 -27/2 அடுத்துதா -6 அகைன் y பார்ட் இப்போ பாட்டம் டு டாப் -27/2 அடுத்துதா -2/2 அதாவது -2/2 னா நான் இங்க போட்டு காமிக்கிறேன் 1/2 into -2 இப்போ இது ரெண்டு கேன்சலேஷன் ஆன்சர் வரும் ஆன்சர் என்ன வரும் -1 வரும் அப்ப இங்க ஃபார்முலால பிளஸ் இருக்கு இங்க ஒரு -1 வருது ஓகே அடுத்ததா இந்த பார்ட் மைனஸ் சாரி பிளஸ் இன்டு -15 மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சது ஸோ இப்போ எல்லா வேலையும் மல்டிப்ளிகேஷன் ஒர்க் முடிச்சாச்சு இதை கரெக்டாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா நமக்கு ஒர்க் ஈஸி ஓகே இப்போது இந்த பார்ட் இருக்குல்லையா இதை -2.5 போட முடியும் இதை வந்து -13.5 அப்படின்னு போட முடியும் இதை வந்து -6 போட முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் சிம்பிளிஃபிகேஷன் ஓவர் அடுத்ததா மைனஸ் ஆஃப் -27/2 வந்து -13.5 போடலாம் அடுத்ததா -1 இருக்கு -15 இங்க இருக்கு ஓகே இது அகைன் சிம்பிளிஃபை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கு இல்லையா இந்த பார்ட் மட்டும் நமக்கு -22 வரும் -22 இந்த பார்ட்டை சிம்பிளிஃபை பண்ணும்போது வி கெட் -29.5 இது அகைன் சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும் அப்போ -22 +29.5 இல்லையா இப்போ இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணும்போது 1/2 இன்டு 7.5 வரும் இந்த 7.5 இப்போ நம்ம 2 கேன்சல் பண்ணோம்னா 3.75 ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு 3.75 ஸ்கொயர் யூனிட்ஸ் ஆர் யூனிட்ஸ் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இது எந்த ட்ரையாங்கிளுக்கான ஏரியானா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் AGF இஸ் ஈக்குவல் டு 3.75 ஸ்கொயர் யூனிட்ஸ் ஃபார்முலா ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இடத்துல தான் நமக்கு தவறே வரும் எங்கே வரும்னா சைனிங் அவசரப்பட்டு செய்யாமல் ஒரு ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்லைன்னு நிதானமாக செய்யுங்க ப்ராக்டிஸ் செஷனில் நல்ல நிதானமாக செய்து பாருங்கள்
அப்போ தான் நம்பர் மாத்தி செய்து பாருங்க அப்போ தான் எக்ஸாம் ஹால்ல ஃபாஸ்டா செய்ய முடியும் அடுத்து சப் டிவிஷன் 2 தி செகண்ட் சப் டிவிஷன் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் FED ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் FED ஓகே இப்போ FEDங்கிறது இந்த ட்ரையாங்கிள்னா இந்த பார்ட் ரவுண்ட் பண்ணி மார்க் பண்ண பாருங்க இந்த பார்ட் இப்போ இதனுடைய வெர்டெக்ஸ் என்னன்னு மார்க் பண்ணிரலாம் F உடைய வெர்டெக்ஸ் -2, 3 and D ஓட வெர்டெக்ஸ் 1, 3 E ஓட வெர்டெக்ஸ் 1.5, 1 ஓகே வெர்டெக்ஸ் மார்க் பண்ணியாச்சு பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிட்டு சம்ம போட ஆரம்பிச்சிரலாம் வெர்டெக்ஸ்லாம் எழுதிக்கலாம் F வெர்டெக்ஸ் -2, 3 அடுத்தது E வெர்டெக்ஸ் 1.5, 1 and D vertex 1, 3 இப்போ வழக்கம் போல X1ல ஸ்டார்ட் பண்றோம் இந்த 1.5 க்கு மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா 3/2 னு எழுதிக்கலாம் ஓகே அடுத்ததா 1 லாஸ்டா திரும்பவும் -2ல ஸ்டாப் பண்ணிக்கணும் அடுத்ததா Y பாயிண்ட்ஸ் 3 1 அகைன் 3 Again 3. Okay. Ipa area of triangle FED is equal to 1/2 into bottom, sorry, top to bottom. Illya -2. Adutha plus 3/2 into 3. Adavadu 9/2. Okay. Idu vandu 9/2. Eppadi na inga work out panni kaamikiren. 3/2 into 3 illya numerator into numerator 9/2. Adutha 1/3 sorry 1 into 3 3 first part over இதுல அடுத்து second part y vertex full y points full multiply பண்ணு bottom line to top again same 9/2 அடுத்து plus 1 இங்க தான் நம்ம உடனே என்ன தப்பு பண்ணோம்னா மைண்ட் வந்து 1 into 1 1 னு சொல்றோம் டக்கு நீங்க 2 னு போடுறோம் ஆசரப்படாம நிதானமா செய்யறத ஒரு தடவை என்ஷூர் பண்ணிக்கங்க நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த பிராக்டீஸ் செஷன்ல அது பண்ணலாம் அதுக்கு அப்புறம் எக்ஸாம் வரல உங்களுக்கு ஈஸியா வந்துரும் அடுத்து தா -6 -6 ரெண்டு பார்ட் முடிச்சாச்சு ஓகே இப்போ 1/2 into இந்த -2 plus 3 ஆன்சர் 1 plus 9/2 இந்த மைனஸ் உள்ள போச்சுனா இது -9/2 னு வரும் இது ரெண்டுமே சிம்பிளிஃபை பண்ணா -5 இங்க மைனஸ் உள்ள போயும்போது +5 ஆ மாறிடும் ஓகே இங்க பாருங்க இதுனுடைய வேல்யூ -5 இல்லையா உள்ள ஒரு மைனஸ் வந்து மல்டிப்ளை ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் ப்ளஸ் ஆயிடும் சோ இந்த எதுக்காக இந்த மைனஸ் வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணேனா இது ரெண்டும் கேன்சல் பண்றது சோ 1/2 into 6 1/2 into 6 கேன்சல் பண்ணோம்னா we get 3 units ஓகே therefore area of triangle FED is equal to 3 square units okay rendu subdivision mudichachu adutha third subdivision area of quadrilateral governinga BCFG BCFG sorry EG BCEG BCEG okay BCE and G okay இப்போ எல்லாத்துக்குமே vertex mark பண்ணிரலாம் -4, -2 okay அடுத்து 2, -1 E vertex 1.5 1 and -4.5 0.5 டெசிமல்ல பாயிண்ட்ஸ் வரத பத்தி கவலைப்படாதீங்க ஏதாவது ஒரு எக்ஸ்டென்ட்ல அது கேன்சல் ஆயிடும் இந்த சம்ம மட்டுமே எடுத்து இந்த பார்ட் மட்டுமே எடுத்து ஒரு 2 மார்க்ல கேட்கலாம் இந்த பார்ட் மட்டும் இந்த BCFG உடைய ஒரு ஜெனரல் டயகிராம் கொடுத்துட்டு இந்த BCFG னுடைய வேல்யூ குவாட்ரிலேட்டரல் உடைய ஏரியா கண்டுபிடிக்க சொல்லி உங்களுக்கு கேட்கலாம் ஏன்னா இது டெசிமல்ல இருக்கு பிளஸ் மைனஸ்ல இருக்கு நம்மளால கொஞ்சம் கன்சிஸ்டன்ட்டா போறோமான்னு கூட செக் பண்ணலாம் ஓகே இதனுடைய வெர்டெக்ஸ்லாம் மார்க் பண்ணிரலாம் B -4, -2 and C 2, -1 and G sorry E 1.5, 1 and finally G -4.5,
0.5. ஓகே இப்போ அந்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். x பாயிண்ட்ஸ் -4 ல ஸ்டார்ட் பண்ணி 2 இந்த 1.5 னா என்ன போடலாம், 3/2 னு போடலாம். அண்ட் 4.5 வந்து -9/2 னு போடலாம். அண்ட் 0.5 இருக்கு இல்லையா, சாரி அது y பாயிண்ட். இந்த லாஸ்டா -4 ல முடிக்கணும். பாருங்க 4, 2, 1.5 பதிலா 3/2, 4.5 -4.5 பதிலா -9/2. எக்ஸ் பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணியாச்சு, அடுத்ததா ஒய். -2, -1, 1 அண்ட் 0.5 பதிலா 1/2 போட்டுப்போம். -2 ஸ்டாப் பண்ணிக்கணும். தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் குவாட்ரேட்டர் ஏ இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டு பாட்டம் டு டாப் இல்லையா, சாரி டாப் டு பாட்டம். அப்போ 4 வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 4 வரும். அடுத்ததா 2 இன்ட்டு 1 2. அடுத்ததா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம், வி கெட் பாருங்க 3/2 இன்ட்டு 1/2, வி கெட் 3/4. 3/4 அப்படிங்கிறது நம்ம அப்படியே வச்சுக்கலாம், ஆர் 0.75 போடலாம் இல்லையா. தமிழில் முக்கா, முக்காங்கிறது 0.5. அப்போ இங்கே 3/4 போட்டுக்கலாம், தேவைப்படும் போது அந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம், 0.5ங்கிற அந்த வேல்யூ எடுத்துக்கலாம். அடுத்ததா இது ரெண்டும் பிளஸ் ஆகிடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், 9 இன்ட்டு 2 18, பாருங்க 9/2 இன்ட்டு 2, 9 இன்ட்டு 2 18, 18/2. அல் இல்லைனா இங்கேயே கேன்சல் பண்ணலாம், இப்படியும் கேன்சல் பண்ணலாம், அப்படியும் கேன்சல் பண்ணலாம், எப்படியா தான் ஆன்சர் 9 தான் அந்த இடத்துல, பிளஸ் 9. ஓகே மைனஸ் ஆஃப் செகண்ட் பார்ட், இப்போ பாட்டம் லைன்லேருந்து டாப் லைன் -4 தானே, -2 இன்ட்டு 2 -4. அடுத்ததா -3/2, அடுத்ததா -9/2. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ -4 1/2 மல்டிப்ளை பண்ணும்போது இது -2 வரும், ஸோ -2. இப்போ சிம்பிளிஃபிகேஷன் தான், 1/2 இன்ட்டு ஹோல் நம்பர்லாம் முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிடலாம், 6 + 9 = 15. ஓகே 15 + 3/4 ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். அடுத்ததா மைனஸ் ஆஃப் இந்த ஹோல் நம்பர் பார்ட் இருக்கு பாருங்க, இது ரெண்டையும் மல்டிப்ளை சாரி சிம்பிளிஃபை பண்ணால் -6. இப்போ ரெண்டுத்தினுடைய டினாமினேட்டர் சேமாக இருக்கா பாருங்க, இது ரெண்டும் இது ரெண்டுத்தினுடைய டினாமினேட்டர் சேமாக இருக்கா, இங்கே நான் சைடில் போட்டு காமிக்கிறேன், -3/2 -3/2 -9/2 இல்லையா. இப்போ இது வந்து நியூமரேட்டர் பார்ட் வந்து -12 வரும், டினாமினேட்டர் பார்ட் காமன் டினாமினேட்டர் வரும், விச் கேன்சல்டு பை -6. அப்போ இங்கேயும் இது ரெண்டுமே -6 தான். ஓகே இப்போ சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், 1/2 இன்ட்டு இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா உங்களுக்கு, இந்த 3/4 வந்து 0.75 போடலானே. அப்போ இங்கே ஏற்கனவே ஒரு 15 இருக்குது, 0.75 இங்கே ஒரு 15 இருக்குது. இப்போ டோட்டலாக என்ன கிடைக்கும் நமக்கு, 15.75 கிடைக்கும். இந்த இடத்துல 15.75 அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே வந்து -12 வரும், இந்த உள்ளே மல்டிப்ளை போகும்போது மைனஸ் மல்டிப்ளை ஆகும்போது +12 வரும். ஓகே இப்போ 1/2 இன்ட்டு 27.75 இதை சிம்பிளிஃபை பண்ணால் வி கெட் 13.875 ஸ்கொயர் யூனிட்ஸ். இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது ஆர் 13.88 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு போடலாம். நமக்கு எது கன்வீனியன்ட்டோ, இது எப்படி இந்த 13.875 நிறுத்தினாலும் ஆன்சர் கரெக்ட் தான், ரவுண்ட் ஆஃப் பண்ணி போட்டாலும் கரெக்ட் தான். ஓகே நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.